ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வடகறி. பொதுவாக சென்னையில் பார்த்திங்கன்னா வடகறி ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. என்னோடய கிட்ஸ் வந்து ரெகுலராக நீங்கள் செய்கிற வடகறி இல்லாமல் சம்திங் வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால் நான் ரெகுலர் வடகறியிலேயே ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வடகறி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அந்த ரெசிபியை ஷூட் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். இந்த வடகறி நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைமில் காய்கறி இல்லாமல் மட்டன் சிக்கன்லாம் நம்ம வாங்க முடியாத இந்த சூழ்நிலையில் இந்த வடகறி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான வடகறி ரெசிபியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வடகறி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். வடகறி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கணும். ஊறின கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக ஆகிடக்கூடாது. அதனால் 1 ஹவர் தான் கரெக்டாக ஊற வைக்கணும், அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. அதோட கூட 3 பட்டை, 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய். நீங்கள் எவ்வளோ காரம் தேவையோ குழம்புக்கு அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காயெலாம் தனியாக போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு கடலைப்பருப்பு சேர்த்து அரைங்க. அப்போ தான் கரெக்டான அந்த கோர்ஸ் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பதத்தில் இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை உருண்டைகள் ஆக்கணும். சின்ன சின்ன பால்ஸாக இதை பிடிச்சிக்கணும். இதை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம். நான் வந்து 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது வந்து வெங்காயம் வந்து பொரியும் போது நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சிடலாம். உருட்டி எடுத்து வச்சுட்டு இதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓவர் கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, லைட் கலராக ஃப்ரை பண்ணால் போதும். இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு பதில் ஆவிலையும் வேக வச்சு நீங்கள் எடுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இந்த உருண்டைகளை அடுக்கிட்டு எப்போவும் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்து அதை உதுத்தும் நம்ம செய்யலாம். இந்த குட்டி குட்டி பால்ஸ் வந்து கடைசியாக அப்படியே போடுறதுக்காக. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை திருவிட்டு எப்போதும் நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து திக்கான தேங்காய் பால் தனியாகவும் அதுக்கப்புறம் 2 தடவை தண்ணி ஊற்றி தின்னான தேங்காய் பால் தனியாகவும் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா அதை தாளிச்சுட்டு வெங்காயம் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா அந்த வெங்காயம் சீக்கிரமாகவும் வதங்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த மஞ்சத்தூளோட ராஸ்மெல் போகிற மாதிரி கொஞ்சம் வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு புதினா வந்து சேர்க்குறோம். இந்த வடகறியோட மெயின் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக வடகறி நல்லா காரசாரமாக மிளகாத்தூள் போட்டு செய்வோம். பட் இந்த வடகறி பச்சை மிளகாய் தான் இதுக்கு ஃபுல் காரம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தின்னான கோகனட் மில்கை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு அது ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு நம்ம வடைங்கள்லாம் பொறிச்சு வச்சுருந்தோம்ல, அந்த வடைங்கள்லாம் பிச்சு போட்டு வச்சுக்கணும். அந்த குட்டி குட்டியாக கடைசியாக போட்ட அந்த முழு வடைங்க மட்டும் அப்படியே வச்சுருக்கணும். மீதி இந்த தூளாக விதுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் நம்ம போட்டுறோம். ஏன் இந்த அளவுக்கு தின்னான கோகனட் மில்க் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு வந்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்ட உடனே நல்லா அது உறிஞ்சிக்கும் தண்ணியெல்லாம்.
நல்லா குழம்பு வந்து திக்காயிடும் கொஞ்ச நேரத்திலே. இப்போ கடைசியாக நான் வந்து குட்டி குட்டியாக உருண்டைகள்லாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து குழம்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இந்த அளவுக்கு திக் லூஸாக இருக்கும் போது அது இந்த திக்கான பாலையும் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே அது வந்து நல்லா அந்த திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் சைடில் வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இந்த வடைக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்களா? நிச்சயமாக இந்த ரெசிபியை இந்த லாக்டவுன் டைமில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.